அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இஃப் அப்படிங்கிற ஃபார்முலா வந்து நாலு விதமாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது இப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இல்லாமல் இருக்கலாம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எப்பயாவது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஃப் அப்படிங்கிற ஃபார்முலா வந்து ஃபோர் மெத்தட்ஸில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு குறிப்பிட்ட டேட்டாஸ் வச்சிருக்கேன். ஸோ அந்த டேட்டால வந்து இஃப் ஃபார்முலா வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் வந்து ஈக்குவல் கொடுத்துட்டு இஃப் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன், ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்றேன். ஸோ ஃபார்முலாவோட ஸ்ட்ரக்சர் இது தான். ஸோ இஃப் கொடுத்ததுக்கப்புறம் லாஜிக்கல் டெஸ்ட் வந்து கேட்குது. ஸோ இஃப்னா இப்படி டேட்டா இருந்தால் எனக்கு இந்த மாதிரி ரிசல்ட் வரணும் அப்படிங்கிறத அந்த இஃபோட ஃபார்முலாவோட எக்ஸ்பிளனேஷன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா V3 அப்படிங்கிற காலத்தில் வந்து டொமேட்டோ அப்படின்னு சொல்லி இருக்கு. நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு B3 அப்படின்னு கொடுத்துட்டு ஈக்குவல் கொடுத்துட்டு டொமேட்டோ அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன், டபுள் கோலன் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இஃப்னு கொடுத்துட்றேன், ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்றேன். ஸோ லாஜிக்கல் டெஸ்ட் என்ன கொடுக்குறேன்னா, B3 அப்படிங்கிறது இடத்துல வந்து டொமேட்டோன்னு இருந்தது தான் எனக்கு என்ன ரிசல்ட் வரணும் அப்படிங்கிறத வந்து நான் கொடுக்குறேன். அந்த B3ங்கிறதுல வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டபுள் கோலனுக்குள்ளார வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஈக்குவல் கொடுத்துட்டு இப்போ கமா கொடுத்ததுக்கப்புறம் வேல்யூ ட்ரூவாக இருந்ததுன்னா, ஒருவேளை நீங்கள் கொடுக்குற அந்த வேல்யூ வந்து அந்த நீங்கள் கொடுக்குற டேட்டா வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நான் ட்ரூனே கொடுக்குறேன், TRUE ட்ரூனே கொடுக்குறேன். ஸோ கமா கொடுத்துட்டு ஒருவேளை அது தப்பாக இருந்ததுன்னா FELSE ஃபால்ஸ்னே தரேன். ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுறேன். ஸோ என்ட்ரு பண்ண உடனே டிஃபால்ட்டாக வந்து ட்ரூன்னு வந்துருச்சு, ஏன்னா B3 இருக்கிறது டொமேட்டோ அப்படின்னா எனக்கு ட்ரூன்னு வரும், B3 இருக்கிறது எனக்கு டொமேட்டோ இல்லைன்னா ஃபால்ஸ்னு வரும். இப்போ நான் ட்ராக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த இடத்துல டொமேட்டோன்னு இல்லை, அதனால் ஃபால்ஸ்னு வந்துருச்சு. இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. ஸோ இங்கே இருக்குது, அதனால் ட்ரூன்னு வந்துருச்சு. ஸோ இங்கே இல்லை, ஸோ இங்கே இருக்குது, அதனால் வந்துருச்சு. இதுதான் வந்து இஃப் ஃபார்முலா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து க்வெஸ்சன் கேளுங்கள். ஸோ B3 அப்படிங்கிறது வந்து நான் டொமேட்டோவாக இருந்ததுன்னா ட்ரூ கொடுக்க சொல்கிறேன், அப்படி அந்த வேல்யூ இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் கொடுக்க சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவே இன்னொரு மெத்தடில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதே இஃப் ஃபார்முலா தான். ஈக்குவல் கொடுத்துட்டு இஃப் கொடுங்க, ஓப்பன் ப்ராக்கெட் கொடுங்க. ஸோ அதே B3 ஈக்குவல் டபுள் கோலன் கொடுங்க. இதுபோல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே டொமேட்டோங்கிறத கொடுங்க. ஸோ டபுள் கோலம் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க, கமா கொடுத்துட்டு. இப்போ வந்து நான் வந்து அதே B3 வந்து டொமேட்டோ அப்படின்னு இருந்தது அப்படின்னா ட்ரூ ஃபால்ஸுக்கு பதிலாக வேறு ஏதாவது டெக்ஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ட்ரூ ஃபால்ஸுங்கிறது நீங்கள் டைரெக்டாக நீங்கள் டைப் பண்ணி கொடுத்துடலாம், ட்ரூ கமா ஃபால்ஸும் கொடுத்துடலாம். பட் வந்து வேறு ஏதாவது டெக்ஸ்ட் டைப் பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா, ஸோ டபுள் கோலனுக்குள்ளார தான் நீங்கள் டைப் பண்ணணும், அப்போ தான் வந்து அந்த ஃபார்முலா எடுத்துக்கும். நான் இப்போ வந்து டபுள் கோலனுக்குள்ளார ஒருவேளை அந்த B3ங்கிறது வந்து இந்த டொமேட்டோன்னு இருந்ததுன்னா கரெக்ட் அப்படிங்கிறது வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ டபுள் கோலனுக்குள்ளார வந்து நான் கொடுத்துட்டேன், கமா கொடுத்துட்டு. இப்போ வேல்யூ வந்து அந்த டேட்டா வந்து அதில் இல்லை அப்படின்னா என்ன நம்ம வரணும் அப்படின்னு நமக்கு கேட்குது. ஸோ நான் அது வந்து ராங் அப்படின்னு சொல்லி நாங்கள் கொடுக்குறேன். இஃப் கொடுத்துட்றோம், ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துட்றோம். பி ஈக்குவல் டபுள் கோலனுக்குள்ளார வந்து அந்த டேட்டா வந்து கொடுத்துட்றோம். அந்த டேட்டாவில் இருக்கிறது இது இந்த வேல்யூவாக இருந்ததுன்னா ஸோ கரெக்டுன்னு சொல்லணும், ஒரு வேளை இதில் இல்லை அப்படின்னா ராங்னு சொல்லணும். ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ என்ட்ரு பண்ணோடனே கரெக்டுன்னு வந்துருச்சு. இதை நான் ட்ராக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நம்ம கொடுத்தோம், அது வந்து வந்துருச்சு. இங்கே கரெக்ட் ராங்னு கொடுத்தோம், இங்கே வந்துருச்சு. ஸோ இங்கே டொமேட்டோன்றதுனால இங்கே கரெக்டுன்னு வந்துருச்சு, இங்கே இல்லாததுனால இங்கே ராங்னு வந்துருச்சு, இங்கே இருக்கிறதுனால இங்கே கரெக்டுன்னு வந்துருக்கு. இந்த ஃபார்முலாவில் வந்து நீங்கள் இங்கே வந்து லாஜிக் டெஸ்ட்டு கொடுக்குற இடத்துல மட்டும் நீங்கள் டபுள் கோலன் கொடுக்கணும், அதுக்குள்ளார வேல்யூ கொடுக்கணும், இங்கே நீங்கள் கொடுக்க தேவையில்லை. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரூ ஃபால்ஸுக்கு பதிலாக வேறு ஏதாவது நீங்கள் உள்ளே கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த டபுள் கோலன் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ வேறு ஏதாவது டெக்ஸ்ட் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா டபுள் கோலன் கொடுக்கணும். இங்கேயும் நான் கொடுக்கணும் டபுள் கோலன், இங்கேயும் கொடுக்கணும், இங்கேயும் கொடுக்கணும். ஸோ ட்ரூ ஃபால்ஸ் மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே மட்டும் வேல்யூ மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், இந்த ட்ரூ ஃபால்ஸில் வந்து கொடுக்க தேவையில்லை. அதாவது லாஜிக்கல் டெஸ்ட்
ஆக்சுவலாக நீங்கள் வந்து காலன் கொடுத்தா போதும். ஸோ அதோட வேல்யூ வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸுங்கிற இடத்துல நீங்கள் கொடுக்க தேவையில்லை. ஸோ இது வந்து ரெண்டு மெத்தட். ஸோ இன்னொரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து டெக்ஸ்டில் இருக்கிறத நாங்கள் வந்து எடுத்துக்கிற மாதிரி வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இன்னொரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா 33 சொல்லலாம் இஃபில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் கொடுத்துட்டு இஃப் அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் பிராக்கெட் கொடுங்க. ஸோ ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துட்டு இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க்கை வந்து வேலிடேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண. ஸோ அந்த மாதிரி தான் நான் இப்போ போட போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 35 மார்க்கு மேலே வாங்கினாலும் ஃபாஸு, ஸோ 35 மார்க்கு கம்மியாக வாங்கினா ஃபெயில் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுக்கலாம். அதுக்கு இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வேல்யூ வந்து 35 மேலே இருக்கணும். ஸோ கிரேட்டர் தென் 35 அப்படிங்கிறத கொடுங்க. F3 கிரேட்டர் தென் 35. ஸோ டேட்டா எங்கே இருக்கோ அங்கே செலக்ட் பண்ணுங்கள். ஸோ டேட்டா F3 இருக்குது, அதை செலக்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் கிரேட்டர் தென் 35, 35 மேலே இருந்ததுன்னா, 35 மேலே வந்து இந்த டேட்டா இருந்தது அப்படின்னா நான் என்ன ரிசல்ட் வரணும் அப்படிங்கிறத வந்து கொடுக்குறேன். ஸோ கமா கொடுக்குறது கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல வந்து வேல்யூ ட்ரூவாக இருந்ததுன்னா, 35 மேலே கண்டிப்பாக இருந்தது இந்த டேட்டா இருந்தது அப்படின்னா நம்ம என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ட்ரூ ஃபால்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் டபுள் கோலன் போட தேவையில்லை. இல்லை ட்ரூ ஃபால்ஸ் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது டெக்ஸ்ட் கொடுக்குறீங்க, ஸோ நான் பாஸ் ஃபெயில்னு கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் டபுள் கோலன் போட்டு அதுக்குள்ளார தான் நீங்கள் வந்து டைப் பண்ணணும். ஸோ வந்து பாஸ்ன்னு கொடுத்துட்றேன். ஒருவேளை 35 மேலே இருந்தால் பாஸு, ஸோ இல்லை 35 உள்ளே இருந்ததுன்னா ஃபெயில். ஸோ ஃபஸ்ட்டு கொடுக்குற வேல்யூ வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா வரும், செகண்டு கொடுக்குற வேல்யூ வந்து ட்ரூ இல்லைன்னா வரும். ஸோ வந்து 35 மேலே இருந்ததுன்னா பாஸ்னு வரும், 35 மேலே இல்லைன்னா ஃபெயில்னு வரும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து வேல்யூ ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு கொடுக்குற மட்டும்தான் வந்து நீங்கள் டபுள் கோலன் போட தேவையில்லை. இல்லை நீங்கள் வேறு ஏதாவது டெக்ஸ்ட் டைப் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துலையும் டபுள் கோலன் போடணும், இங்கேயும் டபுள் கோலன் போடணும். ஸோ இங்கேயும் நம்ம வந்து டபுள் கோலன் போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம வேல்யூ ஃபார்முலா கொடுத்துருக்கோம், அதனால் வந்து நம்ம இங்கே கொடுக்கல. பட் நம்ம இங்கே வந்து ஃபார்முலா கொடுக்கலை, ஸோ டெக்ஸ்ட்டாக நம்ம கொடுத்துருக்கோம், அதனால் நம்ம இங்கே வந்து டபுள் கோலன் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல நம்ம வந்து டபுள் கோலன் கொடுக்கல லாஜிக் டெஸ்ட்டுங்கிற இடத்துல, இந்த இடத்துல வந்து நம்ம டபுள் கோலன் கொடுத்துருக்குறோம். ஸோ இதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க. டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்க்கெல்லாம் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து ட்ராக் பண்ணுறேன். ஸோ ட்ராக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இது 35 கம்மியாக இருக்கிறதுனால ஃபெயில்னு வந்துருச்சு, இது 51 இருக்கிறதுனால பாஸ்னு வந்துருச்சு, ஸோ 13 இருக்கிறதுனால ஃபெயில்னு வந்துருச்சு, இதெல்லாம் வந்து 35 மேலே இருக்கிறதுனால பாஸ்னு வந்துருச்சு. ஸோ இந்த மூணாவது மெத்தடு வந்து இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து நாலாவது மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே இஃப் ஃபார்முலா வந்து ஈக்குவல் கொடுத்துட்டு இஃப் கொடுக்குறேன். ஸோ அதே ஓபன் பிராக்கெட் கொடுக்குறேன். ஸோ அதே ஃபார்முலா வந்து நான் கொடுக்குறேன், 35 மேலே இருக்கணும், 35 மேலே இருந்ததுன்னா 35 மேலே இருந்தால் பாஸ் ஃபெயில் நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 35 மேலே இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து ஃபார்முலா கொடுக்குறேன், SUM சம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஒருவேளை 35 மேலே இருந்தது அப்படின்னா இந்த டேட்டாவோட ப்ளஸ் 10 வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். அதாவது நான் செலக்ட் பண்ண டேட்டாவோட 35 மேலே இருந்தது அப்படின்னா நான் வந்து F3 அதாவது அந்த டேட்டாவோட 10 வந்து நான் ஆட் பண்ணணும்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். ஒருவேளை அந்த 35 கம்மியாக இருந்தது அப்படின்னா SUM சம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துட்டு இந்த வேல்யூவில் இருந்து -10 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஃபார்முலா க்ளோஸ் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் டோட்டலாக க்ளோஸ் பண்ணியாச்சு, ரெண்டு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த F3 ஓப்பன் பிராக்கெட் கொடுத்ததுக்கு க்ளோஸ் பண்ணது, இது வந்து டோட்டலாக இங்கே இருக்கிற ஓப்பன் பிராக்கெட் கொடுத்ததுக்கு க்ளோஸ் பண்ணது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா எப்படி கொடுத்துருக்குறேன்னா 35 மேலே இருந்ததுன்னா இருக்கிற டேட்டா வந்து 10 வந்து ப்ளஸ் பண்ண சொல்லியும், இல்லை 35 விட கம்மியாக இருந்ததுன்னா இருக்கிற டேட்டாவில் வந்து 10 வந்து மைனஸ் பண்ணுற மாதிரியும் நான் வந்து ஃபார்முலா கொடுத்துருக்கேன். இப்போ ஈக்குவல் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. நான் ட்ராக் பண்ணுறேன். ஸோ ட்ராக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 35 மேலே இருக்குது, ஸோ ஆட்டோமேட்டிக்காக 10 ஆட் ஆகிடுச்சு. ஸோ இது 35 மேலே இருந்து ஆட்டோமேட்டிக்காக 10 ஆட் ஆகிடுச்சு. ஸோ இது 35 கம்மியாக இருக்குது, ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக 10 வந்து மைனஸ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து 35 கம்மியாக இருந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு 10 வேல்யூ வந்து மைனஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த நாலாவது மெத்தேடு. ஸோ எந்தெந்த இடத்துல இந்த நாலு மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தேடு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா எந்த மெத்தடில் டவுட் இருக்கோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இந்த நாலு மெத்தடை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, நீங்கள் போட்டு பாருங்கள். நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் கிளாரிட்டி கிடைக்கும். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்கள்.
ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா வந்து இந்த மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணலாம். இது வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். இந்த சம்முங்கிற இடத்துல நீங்கள் ஆவரேஜ் யூஸ் பண்ணலாம், மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம், மினிமம் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுக்குற டேட்டாஸை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னுமோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எக்ஸாம்பிளுக்கு தான் வந்து இந்த மாதிரி நாலு மெத்தடில் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நிறையா மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த ஃபார்முலாவை. ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னு தான் நாலு மெத்தடில் வந்து நான் சொல்லியிருக்கேன். லாஜிக்கல் டெஸ்ட் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு கமா கொடுத்தா கமா கொடுக்காமல் எப்படி, அதே போல் வந்து வேல்யூ இருக்கிற இடத்துல கமா கொடுத்தா கமா கொடுக்காமல் எப்படி அப்படிங்கிறதுக்காக இந்த நாலு மெத்தட் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஃபார்முலாவில் இருக்கிற இந்த நாலு மெத்தட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே போல் நிறையா வீடியோ வந்து என்னோட சேனலையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த சூப்பரான வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.